Vikram. Vikram. அவளே ஊட்டி விடுவாடா ஹாப்பி பர்த்டே கஜா நீ திருப்பி ஊட்டி விடுறா எல்லாத்தையும் டாக் பேக்லயே சொன்னமா தண்ணி எங்க ஏய் திருப்பி ஊட்டி விடுறா எல்லாத்தையும் டாக் பேக்லயே சொல்லணுமா ஓகேங்களா சின்ன பீஸா எடுத்துக்கோனா சூட்ரா நான்
எனக்கு அப்புறமா எடுத்தேன் அப்புறமா எடுத்தேன் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பால் தனியா சக்கரை தனியா தீத்தூர் தனியா குடுப்பாங்களாமே அந்த மாதிரி முறையா இருக்குமே என் வேண்டுதல் நிறைவேற்றி தாய் போதும் இது போதும் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட போற கடைசி நைட்டுங்க நாளைக்கு அப்பா வந்து நம்மள கூட்டு போயிருவாருன்னு நம்பிக்கையில எல்லாரும் தூங்கிட்டு இருப்பா நாளைக்குதான் அவ தாத்தா பாட்டி அத்தை சித்தி எல்லாரையும் பார்க்க போற கடைசி நாள் தெரிஞ்சா அவளுக்கு எப்படிங்க இருக்கும் ஃபீல் பண்ணுங்க விக்ரம் வேதா நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அன்னைக்கு ஜட்ஜி கேட்கும் போது எங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்க பேர் தானே சொன்னாங்க அந்த நம்பிக்கை உடைச்சிடாதீங்க ப்ளீஸ் எங்களால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு நிறைய அவமானமும் பட்டிருக்கீங்க அதுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படியே பிடிங்க விக்ரம் ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு இப்படி இருக்கட்டும் இப்படி பழி வாங்காதீங்க இனி உங்க பக்கமே வரமாட்டாங்க ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்களா கை இறக்கி விடுங்க இல்லங்க இனிமே எப்படிங்க விக்ரம் இப்பவே போலாங்க கோர்ட்ல லாயர் வச்சு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொடுத்துருங்க போதும் நானே திரும்பி கொண்டு வந்து விட்டுறங்க ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் லேட் ஆகும் நீங்க வீட்டில் சொல்லிட்டு வாங்களா ப்ளீஸ் நான் வேணா கூட உங்க வீட்டில் சொல்றேங்க ப்ளீஸ்ங்க யோசிங்க அஸ்வதி ப்ளீஸ்ங்க இல்லை இல்லை இருங்க நானே சொல்கிறேன் மூவ் பண்ணுங்க இங்கே பாருங்க ரங்கா ஓகே ஓகே ப்ளீஸ் இப்படி பழி வாங்காதீங்க இனிமேல் உங்கள் பக்கமே வரமாட்டோம் டெய்லியும் வந்து இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படியே அழுதுட்டே ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கையெடுத்து கும்பிட்டு கேளுங்க ப்ளீஸ் அழுது ப்ரோ ஃபீல் பண்ணுங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துருங்களேன்
ரெண்டு பேருமே பார்த்தாரு. வேதா பேசல, நல்லா போற பேச போறா. யார வெளியா முன்னாடி அப்படியே என்ன நடந்துச்சு? ஏமாத்தாதீங்க. என்ன நடந்துச்சு? முடி எடுத்துடுமா? சொன்னீங்க சொல்லாம கொல்லாம இங்க வந்துட்டீங்கல்ல? ஆமாங்க சொன்னேன். ஆனா எனக்கு என்கேஜ்மென்ட் இருக்கு. நாளைக்கு என்கேஜ்மென்ட் இக்ரா கோட் இயரிங் நாளைக்கு இருக்குன்னு தெரிஞ்சேனங்க. இன்னொரு நாள் என்கேஜ்மென்ட் நீங்க வச்சிருக்கலாம்ல. பாருங்க, எல்லாமே நான் மட்டும் எடுக்கிற டிசிஷன் இல்ல, இதுல என்னோட ஃபேமிலியும் சம்பந்தப்பட்டிருக்கு. இக்ரா எனக்கு புரியுதுங்க, நானும் எனக்காக கேட்கல, என் குடும்பத்துக்காக தாங்க கேட்கறேன். இந்த மாதிரி ஃபீல் பண்ணாரு யோசிங்க.
சூப்பர் சரி.